لا الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال النبي صلى الله عليه وسلم من فارق الجماعة الشبرا فقد خلع ربطة الإسلام من عنقه أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹூ தாலாவுக்கே உரித்தார். சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் சுஹதாக்கள் ஸாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சிறப்பான இந்த மீலாது பெருவிழாவினுடைய தகுதிமிக்க தலைவர் ஹஜ்ரத் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் அழகான செய்தியை நம்முடைய மனதில் பதிய வைத்து அமர்ந்திருக்கிற ஷேகுல் ஜாமியா நீங்கள் பக்கத்தில் இருப்பதால் அவர்களுடைய அருமையை உணர்ந்தீர்களோ இல்லையோ, தமிழகத்திற்கு பல்வேறு சேவைகளை ஆற்றியிருக்கிற எழுத்து வடிவத்திலும் சொல் வடிவத்திலும் இன்ஷா ஒருவர் எப்படி அரபி பேசுவது என்பது குறித்து தமிழகத்தில் மிக அற்புதமாக நூல் எழுதிய ஆசிரியர் பெருந்தகை அதற்கு மட்டும்தான். மிக அற்புதமான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த சிதம்பரம் மாவட்டத்தினுடைய காவி ஹஜ்ரத் விழா அவர்களுக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட கடலூர் மாவட்ட காவி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஹஜ்ரத் அவர்களுக்கு நீண்ட ஆயிலும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் அல்லாஹ் வழங்கிடுவானாக. இதே போல கடலூர் மாவட்ட ஜமாஅத்துல்லா சபையினுடைய தகுதிமிக்க தலைவர் என்றும் சிறு குழந்தையை போல மிக அற்புதமான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற கண்டியத்திற்குரிய சபியுல்லா மன்பகை ஹஜ்ரத் அவர்களுக்கும் எனக்கு முன்னாள் உரை நிகழ்த்திய பாதத்திற்குரிய நண்பர் இலாகியா அரபு கல்லூரியினுடைய தகுதிமிக்க பேராசிரியர் அப்துல் லத்தீப் பாக்கவி ஹஜ்ரத் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை அழகாய் நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய இந்த கொல்லுமேட்டினுடைய மைந்தன் ஹஜ்ரத் அவர்களுக்கும் கொல்லுமேட்டினுடைய உலமா பெருமக்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் சிறார்கள் இவர் அத்தனை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக நிறைய பேர் சலான் சொன்னாங்க ஒரு பதிலும் அல்ல என் வார்த்தைகளை தோன்றுகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு லவ வரகாத்துஹு. சமூகத்தின் சீர்கேடுகளும் அன்னரின் தீர்வுகளும் என்று ஒரு நீண்ட தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நானும் ஒரு நீண்ட ஹதீஸோடு உங்களிடத்திலே என் உரையை தோன்றுகிறேன். அபுல் அப்பாஸுல் முஸ்தஹபிரி என்கிற ஒரு தாபியா காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சென்று பெருமானார் ஒரு கிராமவாசி கேள்வி கேட்கிறார், அதற்கு பெருமானார் பதில் சொன்னார்களே அந்த ஹதீஸ் என்ன என்று கேட்கிறார். அபுல் அப்பாஸுல் முஸ்தாபி அதற்கு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு வருட காலம் நோன்பு வைத்து விட்டு வந்தார், அதற்கு நான் விளக்கம் சொல்கிறேன். ஒரு ஹதீஸுக்காக அவர்கள் பட்ட கஷ்டம், ஒரு வருஷம் நோன்பு வச்சுட்டு வந்தா உங்களுக்கு அந்த ஹதீஸை சொல்கிறேன். ஓராண்டு காலம் நோன்பு வைத்ததற்கு பிறகு கிடைத்ததை
வீணாக பெருமிடாவுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறோம். எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு அந்த கேள்விகளுக்குள் இருக்கிறது. பெருமானாரை பார்த்து 24 துறை சார்ந்த 24 கேள்விகள் அவர் கேட்டார். அதற்கு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை வரியிலே பதிலளித்தார்கள். இதைத்தான் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். முதலாவது பெருமானாரிடத்தில் இருந்த கிராமவாசி கேட்டது என்ன தெரியுமா? இன்னி ஒகிப்பன்ன கூன ஆலமன்னாஸ், மக்களிலேயே மிகப்பெரிய அறிவாளியாக நான் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கு என்ன செய்வது? நம்மிடத்தில் யாராவது இப்படி ஒரு கேள்வி கேட்டால் எல்கேஜியிலிருந்து ஒழுங்க படிக்கணும், அப்பதான் நீ பெரிய ஆளாக உன் கவனம் சிதறக்கூடாது. ஆனா திருமண செலவாக அறிவு செல்லும் சொன்னார்கள், அழமன்னா மக்களில் பெரிய அறிவாளியா தெரியுமா? தீத்தக்கில்லா தக்கும் அழமன்னா, அல்லாஹ்வை நீ பயந்து கொள், நீ ஆளுமன்னா. அல்லாஹ்வை பற்றிய ஆளுமை, வல்லமை, உள்ளமை, ஆற்றல் இது எவ்வளவு நமக்கு தெரியும் இல்லையா? தக்குவாண்டா என்னன்னே தெரியலையே. ஒவ்வொரு ஜுமாவிலும் அதற்கு இத்தக்குள்ளா இத்தக்குள்ளாங்கிற போய் நம்மாலே அஜத்திலே கேட்டார். எல்லாம் நல்ல உள்ளாதான் போட்டுருக்கிறாங்க, எதுக்கு அஜர்த்து வார வாரம் இத்தக்குள்ளா இத்தக்குள்ளாங்கிறீங்க? அரபியின் முகாவரா, அரபியின் புழக்கம், நாவிலே ஆங்கிலம் நடனமாட வேண்டும் என்று ஆசைப்படுகிற இந்த சமூகம், நுனிநாக்கில் ஆங்கிலம் பேச வேண்டும் என்று நினைக்கிற இந்த சமூகம், நுனிநாக்கில் அரபி பேச வேண்டும் என்று நினைத்திருக்கிறோமா? அரபியின் முகாவராவே இல்லை, பழக்கமே இல்லாமல் போன நிக்காதுலாம் அஜத் மார்கிட்ட சொல்றது கபீத்தூன்னு சொல்லிடாதீங்க. இவர் கபீத்தூன்னு சொன்னாங்க மாப்பிள்ள கபீத்தேவுங்கிற அவருக்கு தெரிஞ்சது கபீத்தேவ் தான். நாங்க அஜிக்கு போற அந்த சபா அவன் ஆட்கள், அவன் ஜுனூதுல்லா, அவன் படைகள், அவன் திறமை, இதெல்லாம் நம்ம எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வை பத்தி நமக்கு ஒன்னே ஒன்று தெரியும், என்ன தெரியுமா? அல்லாஹ் என் பையன் 12வதுல பாஸ் ஆயிட்டா உனக்கு 20 ரொட்டி சுட்டு கொடுக்குறேன். அல்லாஹ் 10 படுத்திருக்கான் பாருங்க இல்லையா? ரோட்டோரமா அல்லாஹ்வுக்கே ரொட்டி சுட்டு கொடுக்குற சமூகம் நம்மால. தேவைக்கு மட்டும் அல்லாஹ் வரவழைக்கப்படுகிறான், தேவை முடிந்தவுடன் அல்லாஹ் கலட்டப்படுகிறான். இதுவா அல்லாஹ்வை பற்றி அறிதல்? அன்புக்குரியவர்களை, முதலில் ரப்பை தெரிந்து கொண்டார். ரப்பை தெரிய வேண்டுமானால் அதற்கு சொன்ன மாதிரி மதரசாவுக்கு வரணும். 10வது முடித்ததற்கு பிறகு மதரசாவுக்கு வந்து விட்டால் நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், 7 பெரும்பாவங்கள் ஆளுங்களிடத்தில் நடக்கவே நடக்காது. சபகுல் மூமிக்காத் என்று சொல்லப்படுகிற 7 பெரும்பாவங்கள் நடக்கவே நடக்காது. அது இல்லாமல் உலகத்திலே வாழ்ந்து விட்டாலே அவன் மனிதன். மனிதனாக வாழ கற்றுக் கொடுக்கிற மதரசாவிற்கு நம் பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்தருள்வானார். முதல் கேள்விக்கு அல்லாஹுவை அறிந்து கொள்ளுங்கள் என்று பதில் சொன்னார்கள். இரண்டாவதாக அந்த கிராமவாசி கேட்கிறார், இன்னி ஒகிப்பன்ன கூன ஆலமன்னாஸ், மக்களிலேயே பெரிய பணக்காரனாக இருக்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்வது? ஒற்றை வரியில் பதில் சொன்னார்கள், போதும் என்ற மனதோடு வாழ்க்கையில் பணக்காரன், போதும் என்ற மனம். பில்கேட்ஸ் என்ன பத்தலைன்னா அவனு பிச்சைக்காரன் தான். யார் போதும் என்ற மனதோடு வாழ்கிறார்களோ, அல்லது எல்லா சொன்னார்களே ஒரு இல்லை துன்யா என்னை விட்டுவிடு, துன்யாவின் மீது நேசம் வரவே இல்லை, துன்யாவின் மீது பாசம் வரவே இல்லை. அன்பிற்குரியவர்களே, போதும் என்ற மனம் எத்தனை பேருக்கு வந்தது? பொறாமை மனம் வேண்டுமானால் எல்லோருக்கும் வந்திருக்கிறது. பொறாமையினுடைய உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சேலத்தில் ஒரு மெடிக்கல் கடை, அதுக்கு பக்கத்தில் ஒரு மளிகை கடை. இந்த மளிகை கடைக்காரருக்கு மெடிக்கல் கடைக்காரனால பயங்கர பொறாமை. இந்த மெடிக்கலுக்குள்ள ஒரு ஆளும் நுழைஞ்சிடக்கூடாது. ஆனா ரெண்டு பேரும் முஸ்லீம் தான். அதனால மளிகை கடையில என்ன எழுதி வச்சிருக்கிறார் தெரியுமா? போர்டு
கடவுளுக்கும் மருத்துவருக்கும் நிறைய தொடர்பு உண்டு. கடவுளுக்கு பிடிக்கவில்லை என்றால் மருத்துவர் இடத்தில் அனுப்புவார், மருத்துவருக்கு பிடிக்கவில்லை என்றால் கடவுள் இடத்தில் அனுப்புவார். போர்டு போட்டு அதுக்கு கீழே பக்கத்து கடை மெடிக்கல் என்ன எழுதியிருக்கிறாரு, உடல்நிலை சரியில்லை என்றால் கண்டிப்பாக மருத்துவரை சந்தியுங்கள், அவர் பிழைக்க வேண்டாமா, அவர் கொடுக்கிற மருந்து மாத்திரைகளை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்கள், இந்த மருந்து கடைக்காரர் பிழைக்க வேண்டாமா, வாங்கிய மாத்திரைகளை குப்பையில் போடுங்கள், நீங்கள் பிழைக்க வேண்டாமா. போட்டு கீழே மருந்து வாங்கினால் மரணம் இலவசம், எவனாவது அந்த கடை போவானா, மருந்து வாங்கினால் மரணம் இலவசம். அல்லாஹ் பார்த்தவர் இப்படி எல்லாம் பொறாமை உலகம் போதும் என்ற மனம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, பஹ்ரைனில் இருந்து பொருள் வருகிறது, எல்லோருக்கும் கொடுத்த நாயகம் அப்பாஸ் ரலியல்லாஹு வர்றாங்க, எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க, எடுத்து எடுத்து வச்சு கடைசியில் ரசூலுல்லாஹே தூக்கி விட சொன்னாங்க, நாயகமே கொஞ்சம் தூக்கி விடுங்க, அந்த வேலை வேணாம், உங்களுக்கு தேவையான அளவு நீங்க தூக்கிங்க, கொஞ்சம் கீழே போடுவாரு தூக்கி பார்ப்பாரு, கீழே போடுவாரு தூக்கி பார்ப்பாரு, கடைசியில் முடிந்த அளவு தூக்கி கொண்டு செல்வதை பெருமானார் பார்த்து ரசிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களை என்னை பார்க்கிறோம், இவ்வளவும் கொடுத்த நாயகம் தன் வீட்டுக்குள்ளே ஒரு கடுகளவு பொருள் கூட போகவில்லையே, மழையளவு பொருள் வெளியே எல்லோருக்கும் அளித்தது, அவர்களின் வீட்டுக்குள்ளே ஒன்றும் செல்லவே இல்லை. போதும் என்ற மனதோடு அல்லாஹ்மாவி மிஸ்கீனா வாமித்து நீ மிஸ்கீனா வஹ்சுர்னி மின் ஜும்ரத்தில் மஸாகீ, என்னை ஏழையாக வாழ வைத்து ஏழையாக மௌத்தாக்கி ஏழைகளின் கூட்டத்திலேயே எழுப்புவாயாக என்று கேட்டார்களே கண்மணி நாயகம். போதும் என்ற மனதோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை, இவன் தான் பெரும் பணக்காரன். இரண்டாவது கேள்விக்கு பெருமானார் அழகிய பதில் கொடுத்தார்கள். மூணாவது ஒரு கேள்வி கேட்டார் அந்த கிராமவாசி, மக்களிலேயே சிறந்தவனாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன், அதற்கு என்ன செய்வது, மக்களிலேயே பெருமானார் ஒற்றை வரையில் சொன்னார்கள், மக்களுக்கு பயனாளியாக வாழ்ந்து கொள். சொல்லுங்க மக்களுக்கு நாம் எந்த வகையில் பயனாளியாக இருக்கிறோம், நாம் யார் யாருக்கு பயன், நாம் பெற்றெடுத்த பெற்றோருக்கு பயனாக இருந்திருக்கிறோமா, கட்டிய மனைவிக்கு பயனாக இருந்திருக்கிறோமா, கொஞ்சம் யோசிக்கிறோம். ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லாம் பயன் தருகிறது, மாடு தன் வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. என்னைக்காவது மாடெல்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்க நாலு நாளைக்கு பால் கொடுக்க மாட்டோம்னு டைப் பண்ணா தீக்கடை நடத்த முடியுமா, அதுவே அது கரெக்டா செய்ய பயன் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நாம் எவ்வளவு பயனளிச்சிருக்கிறோம், எல்லா பொருட்களோடும் பேசி இருக்கிறார். ஒரு கிராமவாசி ஒரு சகாபி வந்து சொல்லுவார், நாயகமே நான் என் ஒட்டகத்தை எவ்வளவு கண்டு கருத்துமா வளர்க்கிறேன் தெரியுமா, என் புள்ள மாதிரி என் ஒட்டகத்தை வளர்க்கிறேன், நான் உண்பதற்கு முன்னால் என் ஒட்டகத்திற்கு கொடுக்கிறேன், நான் குடிப்பதற்கு முன்னால் என் ஒட்டகத்திற்கு கொடுக்கிறேன், என் ஒட்டகத்தின் மீது சுமைகளை ஏற்றுவதில்லை ரசூலே, அவ்வளவு தூரம் என் ஒட்டகத்தை பாதுகாத்து வளர்க்கிறேன், பலாப்பட ஒட்டகம் என்னை ராத்திரி தூங்கவே உள்ளதில் ரசூலே, ஒவ்வாறு வைத்து அழுகிறது. பெருமனார் செல்லல்லா பணிவு சில நம்மை கூட ஒரு பக்கம் கேட்டுவிட்டு தீர்ப்பு சொல்லுகிற பழக்கம் ரசூலுக்கு இல்லை, அப்படி அழுகிறது, சாட்டையை எடுத்து நான் சாத்து சாத்து என்று பெருமானார் சொல்லவில்லை, ஒட்டகத்தை அழைத்து வாருங்கள் என்றார். பெருமானாரின் தீர்ப்பு இன்றைக்கு நம்முடைய நீதிபதிகளின் தீர்ப்பை போல அல்ல, நிதியை நீட்டினால் நீதி வளைந்து கொடுக்கிறது. இந்த தீர்ப்பு தமிழ்ல வழக்குங்கிற ஒரு சொல்லுக்கு ஆங்கிலத்தில் ரெண்டு சொல்ல பயன்படுத்துறான், வழக்கு தான் வழக்கு தான் வழக்கு ஆபீஸுக்கு போனீங்க சொன்னது அவன் முன்னாடியே போட்டுமா தள்ளு அப்படின்னு போட்டுருமா, அப்படின்னா நீ தள்ளணும், உள்ளுக்குள்ள இருந்து என்ன எடுப்பா இழுமா, ஒழுங்கு நீ காசு கொடுக்கல இழுன்னு கேஸ் இழுத்து விடுவேன் சிம்பாலிக்காக உள்ளே நடக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தை அடைந்தார்கள், எஜமான் சொல்றது சரியான்னு கேட்டாங்க, ஆம் நாயகமே ஒட்டகம் பேசியது தன் பிள்ளையை போல என்னை பாதுகாக்கிறார், உண்ண கொடுக்கிறார் குடிக்க கொடுக்கிறார் எல்லாம் செய்கிறார் ரசூலே, பிறகு எதற்கு அழுகிறார்,
காலையிலிருந்து மாலை வரை உடைக்கிற என் எஜமான் மகரிபை பொழுது விட்டு இஷா தொழுகாமலே உறங்கி விடுகிறார். நாயகமே, என்னை வளர்த்து உருவாக்கிய என் எஜமான் இஷா தொழுகாமலே உறங்கி விடுகிறார். நாயகமே, அவர் எழ வேண்டும் தொழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அழுகிறேன். அவர் எழுந்து தொழுதற்கு பிறகு நான் அழுகையை நிறுத்தி விடுகிறேன். நாயகமே, என்னை பாதுகாக்கிற என் எஜமானனை நான் நரகத்திற்கு அனுப்ப முடியுமா? பெற்றோர்களுக்கு பயனாளிகளாக இருக்கிறோமா? தரப்பை யாரு, தாயா? யோசித்திருக்கிறோமா? 25 வயசிலிருந்து மூத்தா போற வரைக்கும் அந்த தகப்பன் தன் சுமையை பிள்ளைகளின் மீது சுமத்தாத சுமை தாங்கி எல்லாம் நான் கஷ்டப்படுறா, நீ நல்லா நீ நல்ல நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கஷ்டம் கஷ்டம் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், தன் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கிற இந்த தகப்பனினுடைய மரியாதை இன்றைக்கு எந்த ஊரிலே எந்த தாய் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள்? நம்ம ஊர்ல என்ன சொல்லி கொடுக்கறே, ஒப்பனை நம்ப, அது லூஸ், அது பேச்ச கேட்டா நீ விளங்க மாட்ட, இப்படியே சொல்லி கொடுத்தா அப்ப பெற்றோரின் மரியாதை எப்படி இருக்கும்? தாய் யார் தெரியுமா? வயிற்றிலே இடம் கொடுத்தவன். கல்யாணத்திலிருந்து கபரஸ்தானுக்கு போற வரைக்கும் விடுமுறையே இல்லாமல் பாடுபடுபவள். தாயின் மகிமையை தகப்பன் சொல்லிக் கொடுத்திருக்கிறானா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்ப்பவள் நாசாக மக்களை சிறந்தவராக நாம் மாற வேண்டுமானால் மக்களுக்கு பயனாளிகளாக மாற. நாலாவது, இந்த கிராமவாசி கேட்கிற இன்னி உகிப்பண்ணக்கூட ஆதல் என்ன, மக்களிலேயே ரொம்ப நீதமானவனாக நான் இருக்க ஆசைப்படுகிறேன். நாயகமே, அதற்கு என்ன செய்வது? நீதவாள ஒன்று கோணலாக இருக்கிறது, ஒன்று நேராக இருக்கிறது. பார்த்து வருகிறார்கள் பெருமானார் கோணல் விஸ்வாக்கை தரவில்லை, நேரான விஸ்வாக்கை. எது தனக்கு கொடுத்து மகிழ்ந்தது? இஸ்லாத்துல முதல் வாக்கிப் யாரு? முதல் வாக்கிப் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. தனக்கு பிடித்த சைபரில் இருந்து கிடைத்த அருளை நசீசா விலை உயர்ந்த அந்த தோட்டத்தை கொண்டு வந்து இது விற்கப்படக்கூடாது, இது யாருக்கும் அன்பளிப்பு செய்யப்படக்கூடாது, எங்கள் சொந்தங்கள் யாரும் இதை சொந்தம் கொண்டாடக்கூடாது. மூணுக்கும் சேர்ந்துதான் வக்கு செய்த பள்ளி வச்ச வக்குவலி நினைச்சே அந்த பள்ளியாக விற்க முடியுமா? விற்க முடியாது. அன்பளிப்பு செய்ய முடியுமா? அது முடியாது. சொந்தங்கள் சொந்தம் கொண்டாட முடியுமா? முதல் முதலில் வக்கு செய்தவர்கள் தனக்கு எது பிரியமோ அதை ரப்புக்கு கொடுத்தாங்க. அவரை பாருக்கு ரவியல்லாம் கொடுத்தாடா. அப்ப நீதவாளர் யார் என்றால் தனக்கு பிரியமானதை பிறருக்கு நேசிப்பது. அல்லாஹ் பாக்குவர், இதெல்லாம் நாம செய்யறோமா? நமக்கு என்ன நேசமோ அதை பிறவிங்க. அஞ்சாவது ஒரு கேள்வி, இனி ஒகிப்பண்ண அகசண்டா, அல்லாவிடத்திலே விஐபியாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன், அதற்கு என்ன செய்வது? நான் ரப்புக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன், அதற்கு என்ன செய்வது? நினைக்கிறோம் பாருங்க.
நம்முடைய முன்னோர்கள் தாய்மார்கள் எல்லாம் உடைய போடும் போது சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இல்லாம இல்லா லாயிலாக இல்லல்லா இப்படி எல்லாம் போட்டு சாப்பாடாக்கி கொடுத்த காலம் இன்னைக்கு மாறி போச்சு. இன்னைக்கு எதிர் நீச்சலை போட்டுக்கிட்டே சாப்பாடு இல்லையா? அதற்கு நீங்களும் உட்கார்ந்து பாத்தீங்கன்னா கேட்காது. பண்புக்குரியவர்களே கொஞ்சம் எண்ணி பார்ப்போம். எல்லாம் தொலைக்காட்சிக்கு அடிமையாகி போய்விட்ட சீர்கெட்டு போன காலத்தில் வாழ்ந்தோம். அல்லாஹ்வுடைய திக்ர் எவ்வளவு வேலையை செய்யும்! டாக்டர் ஹாரூன், நீங்க நெட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஹாரூன்ங்கிற பேரை கிறிஸ்துவருக்கும் வைக்கிறாங்க. அவர் பிளட் கேன்சர் ரொம்ப ஃபேமஸ், ஆஸ்திரேலியாவிலே வாழ்கிற ஒரு அழகான டாக்டர். டாக்டர் ஹாரூன் அல்லைனிலே ஒரு கான்பரன்ஸ் துபாயிலே இறங்கி கார் வழியாக லைனுக்கு செல்கிறார். கடுமையான பசி, மதியம் 3:30 போய் ஹோட்டல்ல போய் சாப்பாடு கேட்கிறாரு, சாப்பாடு இல்லை. அங்கிருக்கிற ஒரு இளைஞன், இஸ்லாமிய இளைஞன் எங்கிருந்தாலும் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அருள் என்னவென்றால், சாப்பாடு மட்டும் இல்லைன்னு ஆண்டை சொன்னாலும் பெண்ணில சொன்னாலும் கண்டிப்பா கொடுத்துருவான். இது இந்த மார்க்கம் கற்றுக் கொடுத்த பட்டு. அந்த 35 வயசு இளைஞன் ஒரு 3-4 மணிக்கு போறாரு, சாப்பாடு இல்ல, பக்கத்துலதான் எங்க வீடு, நான் சாப்பாடு தரேன்னு கூட்டு போயிட்டாரு டாக்டர் ஹாரூன். வீட்டுக்குள்ள போய் சாப்பாடு அந்த டாக்டருக்கு வைக்க வைக்க டாக்டர் சாப்பிடுகிறார். வீடெல்லாம் அமைதியாக இருக்கிறது, முகத்தில் கவலை இருக்கிறது. கூப்பிட்டு கேட்டாரு, எனக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, ஆனா எல்லாம் கவலையோடு இருக்கிறீங்களே, என்ன காரணம்? அப்ப அந்த இளைஞன் சொன்னான், எனக்கு 11 வயசுல ஒரு புள்ள இருக்கு, பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய், மருத்துவர்கள் நாள் குறித்து விட்டார்கள். இவர் டாக்டர்லாம் தெரியாது, மருத்துவர்கள் நாள் குறித்து விட்டார்கள். மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், டாக்டர் ஹாரூன் என்று ஒருவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவர் தான் வீட்டு டாக்டர் ஹாரூன் என்று ஒருவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாரா? அவர் கை வைத்தால் பிள்ளை பிடித்துக் கொள்ளும் என்கிறார்கள். போகிற அளவிற்கு வசதி எங்களிடத்தில் இல்லை, வாய்ப்பும் எங்களிடத்தில் இல்லை, ஆனால் என் மனைவி தொழுகிறாள், அழுகிறாள். அந்த டாக்டர் ஹாரூனை காட்டி கொடுத்து விடுறதே என்று என் மனைவி சதாவும் அவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். சாப்பிட்டுக் கொண்டிருந்த டாக்டர் ஹாரூன் எந்த ஹாரூனை தேடினாரோ, அம்மா உன் இறைவன் அந்த ஹாரூனை உன் வீட்டுக்குள் கொண்டு வந்து நிறுத்திவிட்டான். அம்மா இஸ்லாத்தில் கூட இணைந்திருக்கிறார். கடமைப்பட்டிருக்கிறோம். 6வதாக அந்த கிராமவாசி ரசூலை பார்த்து ஒரு கேள்வி கேட்ட, நான் உபசீனாக இருந்து ஆசைப்படுகிறேன். அவர்கள் வெளியே இருந்தாலும் உள்ளமெல்லாம் பள்ளிக்குள் இருக்குமா? வெளியேதான் சுத்திட்டு இருப்பாங்க, ஆனா உள்ள முழுக்க பள்ளிக்குள் இருக்கும். நாம பள்ளிக்குள்ள இருந்தாலும் உள்ள வெளியேதான் செருப்பு போட்டிருக்கமே, கிடைக்குமா கிடைக்காதா இல்லையா? கடைய நாம திறந்து வச்சுட்டு வந்தோமே, என்ன அம்மோ ஆகாதோ? உள்ள இருந்தாலும் உள்ளமெல்லாம் வெளியே இருக்கிறது. நம்முடைய தொழுகையின் நிலைப்பாடு கொஞ்சம் எண்ணி பார்க்கலாம். ஒரே ஒரு நேரம் ஜமாத்தோடு தொடவில்லை என்பதற்காக, ஒரே ஒரு வக்தி ஜமாத்தோடு தொடவில்லை என்பதற்காக உமர் ரலி அல்லாஹு தஆலா தன் மகன் இப்னு உமர் ரலி அல்லாஹுவோடு 6 மாத காலம் பேசவில்லை. இன்னைக்கு ஜுமாவே நம்முடைய பிள்ளைகள் தொழுவதில்லை. காலேஜில் போய் சேர்த்துட்டோம், காலேஜில் சேர்த்துட்டோம் இல்லையா? அதே மாதிரி மிஷினரி ஸ்கூல்களில் சேர்த்துட்டோம். வயது வந்த பிள்ளைகள் 3 ஜுமா 4 ஜுமா வயசு முழுக்க ஜுமா இல்லை, அதை பற்றிய எந்த கவலையும் நம் பெற்றோர்களுக்கு இல்லை. அல்லாஹ் படைத்த நோக்கமே இபாதத். அந்த இபாதத்திலே இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? மொஹ்சினாக நாம் இருக்கிறோமா?
அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொழுகையில கொஞ்சமும் அக்கறை இல்லை. அல்லாம அர்த்தாணி அழகா எழுதுவாங்க, பள்ளிவாசலுக்கு நேர் வீடு, கண்டிப்பா தொழுதாகணும். அவர் வளர்க்கிற ஆடு மாடெல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள போயிருது, அங்க இருக்கிற புள்ளுங்களெல்லாம் சாப்பிடுது. இவர் பள்ளிவாசலுக்குள்ள போறதே இல்லை. ஒரு நாள் மோதினார் புரிஞ்சு மாட்டை கட்டி வச்சுட்டாரு. நேர பக்கத்து வீட்டுக்கார வந்தார், வாயில்லா ஜீவன் தெரியாம வந்துச்சு, நான் என்னக்காவது வந்திருக்கேன்னா வாயில்லா ஜீவன் தெரியாம வந்துச்சு, நான் வந்திருக்கிறேன். நம்ம சமுதாயத்தினுடைய நிலைப்பாடு இதுதான். அன்புக்குரியவர்களே கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். பள்ளிகள் தோறும் நீங்க இதே கரையனூருக்கு இன்னைக்கு போங்க, ஜும்மா மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பக்தம் தொழுகையினுடைய மரியாதையை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். தொழுகையால் தான் ரப்பை அனைத்தையும் கொடுக்கிறான் என்பதை குறித்து வைத்திருக்கிறார்கள். அதனால தொழுகைக்கு ஜுமாவை போல கூட்டம் வருகிறது. யார் ஜுமாவை போல ஒவ்வொரு நேரமும் கொடுக்கிறார்களோ எல்லா வகையான அருளையும் பெற்றுக் கொள்கிறார்கள், சந்தேகமே இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் தொழுகையாளிகளாக அருள்வாரான். ஏழாவதாக அவர் கேட்டாரு, இன்னி ஒகிப்பா எதுவும் உள்ள ஈமான், என்னுடைய ஈமான் பரிபூரணமாக வேண்டும். நபியே நாயகமே, அதற்கு நான் என்ன செய்வது? ஹஸ்ஸின் குலுக்க எக்குல் ஈமான். என்ன அழகா பெருமானார் பதில் சொன்னார்கள், உன் குணம் அழகானால் ஈமான் அழகாகிறது. ஈமானுக்கும் குணத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹி அழகா சொன்னாங்களா இல்லையா, கல்வியை வைத்து, பொருளாதாரத்தை வைத்து, பதவியை வைத்து ஒரு மனிதனை நல்லவன் என்று சொல்ல முடியாது. நல்லவனுக்கு குண அழகு தேவை. நாயகத்தினுடைய குணம் மீலாது திருவிழாவில் அமர்ந்திருக்கிறோம். எல்லா நபிக்கும் ஒரு குணம் சொந்தம். எல்லா நபியும் நம்ம பாக்கியில சொன்னதா இருந்தா, ஒரு பொருளின் மண்டி, அரிசி மண்டியில என்னங்க இருக்கும், அரிசி மட்டும் இருக்கும். புளி மண்டியில புளி மட்டும் இருக்கும். உருளைக்கிழங்கு மண்டியில உருளைக்கிழங்கு மட்டும் இருக்கும். சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் இருக்கும். நாயகம் சூப்பர் மார்க்கெட். மற்ற நபிமார்களுக்கு ஒரு குணம் என்றார், பெருமானாருக்கு ஆளுநரை இஸ்லாத்தின் குணம், சீசனை இஸ்லாத்தின் விவேகம், நூகரை இஸ்லாத்தின் வீரம், இப்ராஹிம் அலி இஸ்லாத்தின் நட்பு, இஸ்மாயில் அலி இஸ்லாத்தின் நாவன்மை, இஸ்ஹாக் அலி இஸ்லாத்தின் பொருத்தம், மூசா அலி இஸ்லாத்தின் கடுமை, அய்யூப் அலி இஸ்லாத்தின் பொறுமை, யூசா அலி இஸ்லாத்தின் போர்த்திறன், யூனுஸ் அலி இஸ்லாத்தின் வழிபாடு, தாவூத் அலி இஸ்லாத்தின் குரல், தானியால் அலி இஸ்லாத்தின் அன்பு, எலியா அலி இஸ்லாத்தின் கற்பு, ஈசா அலி இஸ்லாத்தின் துறவு என்று அத்தனை குணங்களையும் மொத்தமாய் பெற்றவர்கள் முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் எத்தனை குணங்களை பெற்றிருக்கிறோம்! வருஷத்துக்கு ஒரு குணம், 50 வருஷத்துக்கு 50 நல்ல குணத்தை சம்பாதிச்சிருக்கணுமா இல்லையா? குணங்களிலேயே சிறந்தது எது ரசூலே என்று சகாபாக்கள் கேட்கிற போது பெருமானார் சொன்னார்களே, உனக்கு அநீதி அளித்தவர்களை நீ மன்னித்து விடுவதுதான் குணத்தில் சிறந்தது. நாங்க மன்னிக்கும் குணம் நம்மை எத்தனை பேர்களுக்கு இருக்கிறது? குணத்திலேயே சிறந்தது குணம்தான் ஈமானை அழகாக்கும். இந்த குணத்திலேயே சிறந்த குணம் மன்னிக்கும் குணம். நம்ம வீட்டுக்கு எதையாவது எடுத்துட்டு போகணுமா இல்லையா, வீடாது இல்லாமல்ல, அதனால சீர்மியை மட்டும் தூக்கி போயிடலாமா? சொன்ன கருத்தெல்லாம் வச்சுட்டு கொடுக்குற பிஸ்கட் பாக்கெட்டை மட்டும் வீட்டுக்கு போட்டு போயிடலாமா? அன்பிற்குரியவர்களே, மன்னிக்கும் குணத்தை எடுத்து சொல்லுவோம். அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு, உமர் ரலி அல்லாஹு அன்ஹு லேசா ஒரு சண்டை. அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு கொஞ்சம் திட்டிடுறாங்க. உமர் ரலி அல்லாஹு அன்ஹு கடுமையான கோபம் வந்தது. உமர் ரலி அல்லாஹு அன்ஹு கோபம் வந்துன்னா அவ்வளவு சீக்கிரம் இறங்க வெளியேறிக்கிறார்கள். என்னை முதலில் மன்னித்து விடுங்கள், வீடு வரை என்னை தேடி மன்னிப்பு கேட்டீர்கள், மன்னிக்காத பாவினார்.
என்னை மன்னித்து விடுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல இல்ல உங்கள்கிட்ட சண்டை போட்டது நான் தான், என்ன நீங்க மன்னிச்சிருங்க. மாறி மாறி இவர் அவரை மன்னிக்க, அவர் இவரை மன்னிக்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்னிப்பு இருக்கிற வரை இந்த உம்மத்திற்கு ஆதாம் இல்லை. மன்னிப்புல எனக்கு எங்க போச்சு, மாமியாரை மன்னிக்க மருமகள் இன்றைக்கு தயாராக இல்லை, மருமகளை மன்னிக்க மாமியார் இன்றைக்கு தயாராக இல்லை இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுனாமி போன் பண்ணிச்சு, வழிபட்டவராக இருக்க நான் ஆசைப்படுகிறேன், அதற்கு என்ன செய்வது. அத்தி பராமிலமோ அல்லாவால் கடமையாக்கி இருக்கிற எல்லா பணிகளையும் நிறைவேற்றிவிடு. நீ முத்தியாக அல்லாஹ் நிறைவேற்றின, அல்லாஹ் கடமையா இருக்கிற எல்லா பணிகளையும் நிறைவேற்றிட்டேன். சொன்னானோ அதை விட்டுவிட்டு எதை தடுத்தானோ அதை முழுவதிலும் ஈடுபட்டிருக்கிறான். அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற பருந்துகளை நிறைவேற்ற வேண்டும். தோழர்கள் பருந்துகளை எப்படி நிறைவேற்றினார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கும். கான் உடைந்து போகிறது, சிகிச்சை கொடுக்க வேண்டும். அந்த காலத்தில் அனசீசியான கிடையாது, சாமிகளிலேயே கடைசி பார்த்தாங்க சார். அவருக்கு பை ரவியல்லாஹு தன்ன கால் போயிடுச்சு, அதனால கொஞ்சம் மதுவை குடிக்க வேண்டும், மயக்கத்தில் இருக்கிற போது காலை எடுக்கிறோம். கிராமவாசி கேட்கிறாரு நான் நாளை அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், இன்னி பாவம் இல்லாமல் சந்திக்க வேண்டும். பெருமானார் சொன்ன பதில் தான் ரொம்ப அதிசயமான பதில். ஜனாபத்தினுடைய குளிப்பை சரியாக குளித்து கொள்ளி. இன்னைக்கு பெண்களுக்கும் குளிப்பின் கடமை தெரியாது, ஆண்களுக்கும் குளிப்பின் கடமை தெரியல. ஊர்ல பெரிய ஆளு செக்ரட்டரியா இருக்கிற அவர்த குளிப்பின் கடமை எத்தனாவது கேட்டேன், கரெக்டா சொல்றாரு பரவாயில்ல ஆகியாரு என்ன அப்படின்னா, தண்ணி வேணும், டவல் வேணும், வாய் வேணும், குளிப்பின் கடமை. நவுதும் இல்லா நம்ம விளையாட்டுக்கு சொல்லவில்லை, இன்றைக்கு சமூகத்துக்கு தெரியவில்லை. யுவதிகள் காலேஜுக்கு செல்கிறார்கள், பெண் பிள்ளைகள் பரவான குளிப்பு எப்படி குளிப்பது தெரியவில்லை, அதை சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. கேட்கிறார், நான் அல்லாஹ்வை பாவம் இல்லாமல் சந்திக்க வேண்டும் என்ற ஜனாபத்தினுடைய குறிப்பே குறிக்காமல் தெருவுள்ள சுத்தக்கூடியவர்கள் இன்றைக்கு சமூக இளைஞர்கள் நிறைய பேர்கள் வந்துவிட்டார்கள். அல்லாஹ் பாதுகாத்தார்கள் புரிவானாக. பத்தாவதாக கேட்டாரே, நாளை மறுமையிலே நான் எழுப்பப்படுகிற போது எழுப்பட வேண்டும். யாருக்கும் நீ அநீதி அளிக்காத, நீ சொல்ல முடியுமா யாருக்கும் அநீதி அளிக்காத. அல்லாஹ்வுக்கு, ரசூலுக்கு, பெற்றோருக்கு, மனைவிக்கு, மக்களுக்கு, உத்தாருக்கு, உறவுக்கு, அண்டை வீட்டுக்காரர் அத்துணையினர்களுக்கும் அநீதி அளித்துக் கொண்டுதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மீதத்தோடு வாழ்கிறோமா? அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்த்தவர் பெருமானாலும் பெருமானாலும் தோழர்களும் எவ்வளவு நீதமாக வாழ்ந்தார்கள். என்ன ஆணி தெருவில் ரோட்ல படியை வச்சு கட்டக்கூடாது, சட்டம். உத்தாஸ் நீதிபதி, உத்தாஸ் சூப்பரான நீதிபதி. இன்னைக்கு இருக்கிற நீதிபதிகள்லாம் அந்த உத்தாசை பார்க்கணும். ரெண்டு பேர் பேசிக் கொள்கிறார்கள் நண்பர்கள். ஒரு நண்பன் ஏழை, நீதி
இல்லாட்டி விட்டுறலாம். அந்த நீதிபதி காலையில் எப்பொழுதும் அவர்தான் வீட்டுக்கு தண்ணீர் எடுத்து வருவார். குடத்துல தண்ணி எடுத்து வரும்போது மசாலா கேட்கறது ரெண்டு பேர் போறாங்க. நீதிபதி அவர்களே, உங்களிடத்தில் ஒரு மசாலா கேட்க வந்திருக்கிறோம், ஒரு பிரச்சனையை தீர்க்க வந்திருக்கிறோம், கேட்கணும். அப்ப உத்தா சொன்னாரு, பொது திரையை குடம் வைக்க அனுமதி இல்லைன்னு. ரெண்டு பேரும் சரி போயிட்டு வரோம், அசலாமலைக்கு வந்துட்டாங்க. ஏதோ மசாலா கேட்க வந்தீங்களே, இல்ல குடம் வைக்கவே அனுமதி இல்லைன்னா குடிச்ச போட அனுமதி இருக்குமா? இல்ல போயிட்டு வரோம் அசலாமலைக்கு. அன்புக்குரியவர்களே, எவ்வளவு அழகான வாத விவாதம். ஆனால் இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? அநீதி விஷயத்தில் அல்லாஹ் அக்பர். பதினொன்றாவதாக, ஐயர் ஹமணி ரப்பி இன்னி உதிபாய் ஹமணி ரப்பி, என்னுடைய ரப்பு என்னை மீது இறக்கப்பட வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பெருமனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறாம் கல்கல்லா, அல்லாஹ்வுடைய படைப்புகளின் மீது நீ இறக்கப்படு, அல்லாஹ் உன் மீது இறக்கப்படுவான். நாம என்னைக்காவது இறக்கப்பட்டிருக்கோமா? எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு படைப்பிடங்களின் மீது இறக்கப்படுவோம். டாப் 10 இன்னைக்கு எதை தொட்டாலும் டாப் 10 பணக்காரர்கள், டாப் 10 மத்தி, அதே மாதிரி சகாபாக்கள்லயே டாப் 10 கொடையாளிகள் ஒருத்தர் அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா. ஃபர்ஸ்ட் பெரிய பணக்காரர்கள் அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா தன் தோட்டத்துக்கு செல்கிறார்கள். தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தோட்டத்திலே தோட்டக்காரர் உணவை குறிக்கிறார். பொதுவாகவே அடிமைகள் ஒரு நேரம் தான் சாப்பிடுவார். உணவை குறித்தால் மூன்று ரொட்டி இருக்கிறது, மூன்று ரொட்டி சாப்பிடறதுக்காக உட்கார்ந்தாச்சு. திடீரென்று ஒரு நாய் வருகிறது. இந்த ரொட்டியை பார்த்த உடனே நாய் வென்றுச்சு. அந்த மிருகத்தில் இருப்பதே மூன்று ரொட்டி. கடும் வேலை செய்திருக்கான், அதில் ஒன்றை நாய்க்கு கொடுத்து விட்டான், அவன் தான் குறையாது. அந்த நாய் ஒரு ரொட்டியை சாப்பிட்டு போகல, நாய்க்கு கொடுத்த உடனே அப்துல்லா இப்னு ஸுபைர் கண்களில் தண்ணீர். ஒரு பெண் திருமணம் முடிக்காமல் தேங்கி போயிருக்கலாமா, கண்ணியா இருக்கலாமா, புது கண்ணியா இருக்கலாமா? அன்பிற்குரியவர்களே, ஒரு தெருவில் 50 வீடு, 45 பேர் நல்லா இருக்கிறோம், 5 பேர் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், 45 பேர் சேர்த்து அந்த 5 பேருக்கு கஷ்டத்தை நீக்கிட முடியாதா? நாம் நினைத்தால் நம் சமூகத்தில் ஏழையும் இல்லை, ஏழ்மையும் இல்லை. அல்லாஹ்வின் படைப்பினங்களின் மீது யார் இறக்கப்படுகிறார், அவரின் மீது இறக்கப்படுகிறார். அப்படி மத்தி இறக்கப்பட்டு உறவுகள், சொந்த பந்த ஊர்வாசிகள் கஷ்டப்படுபவர்களுக்கு ஒருவர் பூமியின் திறவுகோல் ரப்பு இலவசமாக கொடுத்து விடுகிறார். ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் அதை செய்ய தயாராக இருக்கிறோம்? மாட்டீங்க போலீஸ்காரன் ரொம்ப கடுமையாக பேசிய வார்த்தை வட்டியை குறிப்பிட்டான். வட்டி 70 கிளைகளை கொண்டது உம்மா, தாயோடு சேருவதற்கு சமம் என்றார். போல் எழுப்பப்படுவான்.
அல்லாஹ் அக்பர். ஆனால் இன்றைக்கு இந்த வட்டியிலே இந்த சமூகம் மூழ்கி போய் கிடக்கிறார்.
நோன்பு நோக்குதல் இப்ப சுண்ணத்தான நபிதான நோன்புகள் இருக்கிறது எல்லாத்தையும் அணைச்சிரும் அல்லாஹ்வின் கோபத்தை அணைத்து விடும் என்று சொன்னார்களே அத்தனை பிரச்சனைக்குமான தீர்வை 24 கேள்விகளில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் கேட்டதின்படி அமல் செய்து ஈருலக வாக்கியங்களை பெறுகிற நல்ல நசீபை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. வாபுரு தகவானானே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.